ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவத்து நான் ரவை லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க. அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், மெதுவான சூட்டில் வச்சுருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா உருட்டும். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குதுன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் இல்லைனா முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக திராட்சையும் போட்டிருக்கேன், நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை நான் நார்மல் ரவை எடுத்துருக்கேன், 1 கப்பு. அதுக்கு குளிர சேர்த்துக்கலாம். நெய்யிலையும் ரவையாக வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அடுப்பை மெதுவான சூட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ரவா கட்டியாக இருந்துச்சுன்னா அங்கங்கே உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது நான் இதில் ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், 4-5 ஏலக்காயை. அதை போட்டுக்கிற பவுடராக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் அதிகமாக பிடிக்குதுன்னா 1 கப்பு இல்லை 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவை நல்லா பொன்னிறமாக ஆகணும், அப்போ தான் ரவையோட ஸ்மெல் இருக்காது, பச்சை வடை இருக்காது. இங்கே ஒருவேளை ரவை நல்லா வரக்கலையா, சாப்பிடும்போது பச்சை வடை ரெடிக்கும் ரவை. அதனால் இப்போது கலரெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது 1¼ கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது குளிர போட்டுடலாம். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக பிடிக்குதுன்னா 1½ கப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. நான் 1¾ கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சுகர் வேண்டாம்னா கம்மியாக 1½ கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரை அதே மாதிரி கரைஞ்சிடக்கூடாது ரொம்ப. பாருங்க, எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இன்னும் 2 நிமிஷம் நல்லா இது அப்படியே ஆகட்டும். இங்கே கை விடாமல் கிளறிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ரவை உண்டைய 15 நாள் கூட இருக்கும், கெட்டு போவோமா. இப்போ நான் இதை அடுப்பு எல்லாத்தையும் நிறுத்திட்டு 5 நிமிஷம் மூடி விட போகிறேன். அடுப்பு எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன், 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து காட்டுறேன். அந்த ஆவிலே நல்லா ரவையெல்லாம் நல்லா இன்னும் நல்லா இதாக இருக்கும். நான் இதில் எதுவும் பால் போடலாம். நீங்கள் பால் போட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் இது பால் போடலாம். கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கிறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, உருண்டை உடஞ்சிடும். கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பால் கூட நீங்கள் போட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் பால் எதுவும் போடல. பாருங்கள், இது மாதிரி உருண்டை பிடிச்சிருக்கேன். நான் எல்லா இதையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வாங்க சமைக்கலாவா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.